ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. 30 எபிசோட் ஒன்னோட ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சிருந்தோங்க. எபிசோடோட செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். அதுக்கு மட்டும் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு டைம் கதையை சொல்கிறப்போ ரொம்ப லென்த்தாக போயிடுங்க, ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக சொல்ல முடியாது. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வினோதினியில் பிரில்லியன் கிளாஸ் 8 அப்படிங்கிற சைனீஸ் நம்ம போயிட்டுருக்கு, மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கேப்டன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட காரை சாரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேங்கில் இருந்தவர், அதுக்கப்புறம் மனம் திருந்தி ஒரு வாழ்க்கை வாழணும்னு வந்தார். கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு டென்ட் பார் மாதிரி வச்சு வாழ்ந்துட்டுருக்காரு. தன் கேர்ள் ஃப்ரெண்ட் கன்சீவாக இருந்தா அப்படிங்கிறது கூட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான பல டவுட்டு பாய் ஃப்ரெண்ட் மேலே போகிற சமயத்தில் அந்த பக்கம் கிரைம் ஹெட் இருக்காரு இல்லைங்களா, அவர் பாட்டுக்கு நான் வந்து ஒரு ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தன்னோட கொலிக்கிட்டிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களுக்கு கிண்டல் அடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம கிரைம் ஹெட்டோட மைண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா விசாரிக்கிறது இருக்கட்டும், கிரைம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் எப்படி ரெடி ஆகுறான் அப்படிங்கிற முத கொண்டு விசாரிக்கணும். அவன் ஏன் கிரைம் பண்ணான், அதுக்கு பேக் ஸ்டோரி என்ன, அந்த கிரைம் பண்ணுறதுக்கு அவன் என்ன தூண்டுச்சு, அவன் எப்படி ரெடி ஆனான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ணணும். நான் என் டீமுக்கு ஒருத்தனை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டை கேஸை பற்றி தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு கூட இவரும் ஒரு ஹைஸ்கூலில் படித்த ஒருத்தனை க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி தெரியல, பட் ஒன்னாக ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ், கிரைம்ஸில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு என்னன்னே தெரில, அந்த ஏரியாவில் நிறையா பெட்டி கேஸுங்க, திருட்டு கேஸுங்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று ஞாபகப்படுத்திட்டு என்னமோ இருக்குடா அப்படின்னு டக்குனு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏதோ ஒன்று நம்ம ஹீரோவுக்கு தோணுது, கேப்டன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போகிறப்போ இன்ட்ராகேஷன் ரூமில் பாய் ஃப்ரெண்டை சமத்தே அடிச்சுட்டு உண்மையை ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதை வந்து பார்த்தா ஹீரோவும் சொல்கிறாங்க, இவனை அடிச்சே நீங்கள் கன்ஃபஸ் பண்ண வச்சிங்கனாலும் கோர்ட்டில் எப்படி நிற்கும், அங்கே போய் மாற்றிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு கேப்டன் வெளியும் சொல்கிறாங்க, டே தயவு செஞ்சு உன் வேலையை பாருடா, இவன் வந்து ஒரு முன்னாள் கேங்ஸ்டர், ஒரு கேங்கில் இருந்திருக்கான், இவன் மேலே நிறைய கேஸுங்க இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட், வேணும்னா நீயும் இவனும் ஹைஸ்கூலில் படித்ததுனால உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நீ நினைக்கலாம், ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், அந்த பொண்ணு கன்சிவாக இருந்தால் கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, தயவுசெய்து போய் வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு பாய் ஃப்ரெண்டை அடித்து அவனை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல கேப்டன் இருக்கிறப்போ நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லை உடன்பாடு இல்லை, இதில் ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு தான் தோணுது. ஏன்னா கோபத்தில் பாய் ஃப்ரெண்ட் கொலையாக பண்ணியிருந்தால் உடனே அவன் அங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி ஏடி போயிருக்கணும், தலைமறைவாக இருக்கணும், இல்லைனா அந்த கிரைம் சீனை கிளியர் பண்ணியிருக்கணும். அவன் ரத்தக்கரையை செவத்தில் விட்டு வச்சிருக்கான், அவன் ஃபிங்கர் பிரிண்டில் எப்படி அசால்ட்டை விட்டு வச்சிருப்பான், இந்த டவுட் தான் நம்ம ஹீரோவுக்கு. ஆனால் கேப்டன் ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போய் அந்த சூப்பர் மார்க்கெட் லேடி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த இறந்து போன பொண்ணு மலையில் பேப்பர் பிடிச்சிட்டு போன சமயத்தில் பின்னாடி ஒருத்தர் ரெட் கேப் போட்டு போனான்ட்டு, அதுதான் இந்த பாய் ஃப்ரெண்ட், இவன் தான் இது வரைக்கும் எல்லாரையுமே கொலை பண்ண, அதாவது அந்த 12 பொண்ணுங்களையும் ரேப் பண்ணி கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்ல, இது இப்படி தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு, என்னங்க இந்த டைம் நடந்த கொலையே டிஃப்ரெண்ட்டுங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததில் 12 பொண்ணுங்களையும் அந்த ரெட் கேப் போட்ட சீரியல் கில்லர் கடத்தி ரேப் பண்ணி கொலை பண்ணான், ஆனால் இதில் அண்ட்ரஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர ரேப் பண்ணதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்லையே அப்படின்னதும் நான் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோ அடங்குற மாதிரி இல்லை, இந்த நைட் நேரத்தில் கூட தடயத்தை தேடி கிளம்பிட்டாரு. ஸோ ஸ்பாட்டுக்கு தாங்க வராங்க, அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு வராங்க, மறுபடியும் அந்த டோர் லாக்கெல்லாம் பார்க்குறாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக திறந்த மாதிரி இருக்குது, பக்கத்து செவத்தில் ரெண்டுன்னு எழுதியிருக்கு. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடுறாரு. ஹீரோ கொண்டுமே புரியுதில்லை, ஏன்னா ஹீரோக்கு பாய் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணலையோ, அவன் கொலை பண்ணலையோ அப்படிங்கிற தோணல் இருக்குது. அப்படி வேறவனா வந்து கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா ஏன் கஷ்டப்பட்டுட்டு மெயின் டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி உள்ளே வந்திருக்கணும், அதுக்கு பதிலாக விண்டோ வழியாக வந்திருக்கலாமே அப்படிங்கிறப்போ விண்டோ டோர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ வர முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டோட பிளட் செவத்தில் இருந்திருக்கும் இல்லைங்களா, அவர் கையை கோபத்தில் செவத்தில் குத்துனப்போ அப்போ இருந்த பிளட், இது எல்லாமே பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவோட மனசு பாய் ஃப்ரெண்டு தப்பு பண்ணலையோ அப்படின்னு தோணுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் லேடி விசாரிக்கலான்னு போகிறாங்க. இந்த இறந்த போன பொண்ணு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் லேடி விசாரிக்கிறப்ப அவங்க அந்த வீட்டுக்கு மேலே தான் குடியிருக்காங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, இந்த ஏரியாவே ரொம்ப கெட்டு போச்சுப்பா, சின்ன சின்ன திருட்டு கேஸுகள்லாம் நடக்குது, என் வீட்டிலே திருட்டு போயிடுச்சு பாரு, கொஞ்சம் அதையும் பார்த்து கண்டுபிடிச்சு கொடுப்பா, இந்த பொண்ணு வேறு அந்த வீட்டில் இறந்து போயிருக்கா, இனி எப்படி இந்த வீடை நான் வாடகை விடுறதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா புழம்ப நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு விசாரிச்சுக்கிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற சமயத்தில் இந்த ஹவுஸ் ஓனர் லேடியோட வீட்லேயும 233 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இறந்து போனோட வீட்டில் என்னன்றது 2 மட்டும் இருந்தது, இந்த ஹவுஸ் ஓனர் லேடி வீட்டில் 233 இருக்குது. ஸோ அவங்க அந்த லேடிக்கிட்டே கேட்குறாங்க நம்ம ஹீரோ, ஏமா இது என்னம்மா அது அப்படிங்கிறதுக்கு என்னோட பேத்திங்களாம் அவங்க விளாண்டுருந்தாங்க, அவங்க ஏதாச்சும் சும்மா எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை பெருசுப்படுத்துறது இல்லை. உடனே நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை பற்றி விசாரிக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, 3 5 திருட்டு நடந்திருக்குங்க, ஆனால் அந்த திருட்டு செம கிளவர், ஆம்பளை இல்லாத வீடாக தான் போய் பார்த்து திருட்டு இருக்கான் அப்படின்னதும் இங்கேயும் நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது.
சரி இதுக்கு நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலான்னு கேட்குறதுக்கு அந்த போலீஸும் சொல்கிறாங்க இல்லைங்க, ரெண்டு மூணு பேட்ரோல்லாம் போட்டு நைட்டு ரோந்து பணியெல்லாம் போய் பார்த்தோம், பட் எங்களால் பெருசாக எவனையும் பிடிக்க முடியல, எங்களுக்கு க்ளூவே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எந்தெந்த வீட்டில் திருட்டு நடந்ததோ அந்தந்த வீட்டில் போய் நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட சேர்த்துல நம்பர் இருக்கான்னு பார்க்குறப்போ இங்கேயும் 233 இருக்குது, யாரோ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்துட்டு சமயம் அடிச்சிடுறாங்க. அப்புறம் ஹீரோ சொல்கிறாங்க, அம்மா நான் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஐடி கார்டெல்லாம் நம்ம ஹீரோ காட்டுறதுக்கு அப்புறமாக தான் அந்த லேடி கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அப்போ ரெண்டு குட்டீஸ் வராங்க, ஹீரோ கேட்குறாங்க நீங்கள் தான் தனியாக இருக்கீங்களா, கல்யாணம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் எங்கிறதுக்கு நான் அவரும் ஒன்றா இல்லைங்க, டேர்ம் சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருட்டு போனதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு அப்புறமாக நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன், எப்போ நடக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க, நாங்கள் சீக்கிரமாக திருடனை பிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டோட முன்பக்கத்தில் காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணுற ஏரியா முன்பக்க சுவரை பார்க்குறப்போ ஒரு சில வீட்டில் 23 இருக்குது, ஒரு சில வீட்டில் 12 இருக்குது. இப்படி ஒவ்வொரு வீட்டையும் பார்க்குறாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் போய் விசாரிக்கிறாங்க, இது மாதிரி நான் டிடெக்டிவ் நீங்கள் யாரெல்லாம் தங்கியிருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுட்டு வராங்க. இந்த 12, 1, 1, 2 இந்த மாதிரி வீட்டிலலாம் போய் விசாரிக்கிறப்போ ஒரு ஆம்பளை வந்து பதில் சொல்கிறாங்க, நானும் என் ஒய்ஃப் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நானும் என் ஒய்ஃப் என் பையன் இருக்காங்க, அவன் வந்து 15 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு வரப்போ அவருக்கு மைண்டுக்குள்ள குழப்பமாக இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் லேடி இறந்து போன பொண்ணோட வீடோட ஹவுஸ் ஓனர் லேடி வீட்டில் 233 எழுதியிருந்தது. அவங்க சொன்னாங்க இதை வந்து என்னோடய பேர பசங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்து ஒரு வீட்டை போய் விசாரிக்க போனால் அங்கேயும் 233 எழுந்திருந்தது, அங்கேயும் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ இவர் மைண்ட் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன்னா அந்த லேடிக்கிட்டே கேட்டிருப்பாங்க ஏங்க இந்த செவத்தில் 233 உங்கள் குழந்தைங்களா எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, ஏங்க என் குழந்தைக்கு அந்த ஹைட்டே பத்தாதுங்க, யார் எழுதுனாங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும், நானே இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறேன், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுற மைண்ட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரெண்டு குட்டி குட்டி குழந்தைங்க அந்த வீட்டில் எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வருது. என்னடா இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கே, ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர் லேடி சொல்லியிருப்பாங்க என் பேர குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அவங்க எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறதுல குட்டி குட்டி குழந்தைங்க அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் வர்ற ஒரு ஸ்பீடான ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வண்டி கிராஸ் பண்ணி போகிறப்போ சடார் இவருக்கு ஒரு டவுட் வருது. உடனே அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த ஏரியாவில் எந்தெந்த ஷாப்லேருந்து ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வண்டி வருது, எந்தெந்த ஷாப் வந்து இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த போலீஸும் கேட்குறாங்க, ஏன் சார் இப்படி கேட்குறீங்கிறதுக்கு, இப்போ பாரு ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண் எத்தனை பெண் எத்தனை குழந்தைங்க எத்தனை அப்படிங்கிறத ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களால ஈஸியாக பார்க்க முடியும், கொரியர் டெலிவரி இதெல்லாம் வந்து கூட பாசிபிள் கிடையாது, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களால ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்ல, அது ஓகே சார் விசாரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க பாருங்க நம்மளுக்கு, அந்த உண்மையிலேயே இருக்கான் பார்த்தீங்களா ரெட் கேப் சீரியல் கில்லர், அவனை கண்டுபிடிக்கணும், கடந்த 10 12 பொண்ணுங்களை கொலை பண்ணியிருக்கான் ரேப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போயிட்டே இருந்தது இல்லையா, அதில் ஒருத்த மாட்டியிருக்கான், அவன் தான் உண்மையான ரெட் கேப் கில்லர் அப்படின்ட்டும், அவன் கடைசியாக ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண சமயத்தில் கையும் கழுவமாக பிடிபட்டுட்டான் அப்படின்னு நியூஸ் வருது. இந்த நியூஸை கேள்விப்பட்டு தான் நம்ம ஹீரோ வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி அந்த ரெட் கேப் கில்லர் முன்னாடி எல்லா மீடியாவும் கேட்குறாங்க, நீங்கள் தான் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அவனே தான் ஒத்துட்டு நான் தான் அந்த ரெட் கேப் கில்லர் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இவனை அரெஸ்ட் பண்ண சமயத்தில் கூட அவன் ரெட் கேப் போட்டு தான் இருந்திருக்கான். சில அங்க அடையாளங்கள்லாம் ரெட் கேப் கில்லருக்கு வந்து என்னவா இருந்ததோ அதே தான் இவனுக்கும் ஒத்து போகுது. ஸோ இவன் தான் அந்த ரெட் கேப் சீரியல் கில்லர், என்னடா அது அசால்ட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு எனக்கு இருந்தது. இப்படி அந்த ரெட் கேப் சீரியல் கில்லரை பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறப்போ நம்ம ஹீரோ வராங்க. ஸோ ஹீரோ சொல்கிறாங்க, இதை பாருங்க அந்த இறந்து போன பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த லாக்கெல்லாம் பாருங்கள் அப்படிங்கிறதுக்கு லாக்கெல்லாம் பார்க்குறது இருக்கட்டும், அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டே குற்றத்தை ஒத்துக்கிட்டான், இதைப்பா அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதி சைன் பண்ணியிருக்கான், அரசு வாரண்ட்டை வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதும் அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படிடா உன் கேர்ள் ஃப்ரெண்டே கொன்னே அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவுக்கு புரியுது. அப்போ தான் பாய் ஃப்ரெண்டு ஹீரோ பார்க்குறாங்க, டே நீ தானடா உனக்கு என்ன தெரியலடா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஹீரோவால் என்ன பண்ண முடியும், அவரால் எதுவும் பண்ண முடியறதில்ல. ஸோ அந்த கேப்டன் சொல்கிறாங்க, என்னோட சர்வீஸில் கட்டின பொண்டாட்டி கொலை பண்ணவன் பெத்த புள்ளையே கொலை பண்ணவன்லாம் பார்த்தேன், இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ண இருக்க மாட்டான், நான் கண்டிப்பாக பண்ணியிருப்பான் அப்படிங்கிறப்போ அந்த ரெட் கேப் கில்லர் இருக்கான் இல்லைங்களா அவன் சொல்கிறான், இல்லை இவன் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னதும் நம்ம ஹீரோ அப்படியே அந்த ரெட் கேப் கில்லரை ஷார்ப்பாக பார்க்குறப்போ நம்ம கேப்டன் சொல்கிறாங்க, டே இவனை கொண்டு போய் க்ரைம் டிவிஷனில் கொடுத்துருங்கடா அப்படிங்கிறாங்க. என்ன கேப்டன் நாம தானே அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறத செய்யுங்க, க்ரைம் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டே இவனை ஒப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கேப் கில்லரை க்ரைம் டிவிஷனுக்கு அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ஸோ கடந்த 10 12 பொண்ணுங்களை ரேப் பண்ணி கொலை செஞ்ச ரெட் கேப் கில்லர் இவன் தாங்க. அப்போது இவன் ரெட் கேப் கில்லர் அப்படின்னா இறந்து போன பொண்ணை கொலை பண்ணது யாரு, உண்மையிலே பாய் ஃப்ரெண்டு தானா, கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். பட் நம்ம ஹீரோவோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, இல்லை பாய் ஃப்ரெண்டை பார்த்தோம் அப்படின்னா அவன் கண்ணில் வந்து அவன் ஒரு கொலகாரன் அப்படிங்கிறதுக்கான கண்ணே இல்லையே,
ஏன்னா அந்த ரெட் கேப் போட்டு அந்த சீரியல் கில்லர் போகிறப்போ அவன் கண்ணில் ஒரு தனாவட்டு இருக்குங்க. அந்த சீரியல் கில்லர்னு எப்படி இருப்பாங்க, ஒரு மோட்டிவேஷனே இருக்காது, தோணாத பாட்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா, கொலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஒரு தனாவட்டான பார்வை தான் இருக்கும். அது அவங்ககிட்ட இருந்தது. அந்த ரெட் கேப் கில்லரை பார்க்குறப்போ இவன் கொலகாரன்னு சொல்கிறது அவன் கண்ணிலே தெரிஞ்சுது, ஆனால் அது பாய் ஃப்ரெண்டு கிட்டே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இறந்து போன படம் அம்மா ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லையா, நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் எலகன மனசாக இருக்குது. ஸோ அந்த அம்மா வந்து பார்க்குறதுக்கு அவங்க அழறாங்க. அன்றைக்கி என் பொண்ணு சொன்னால் அவள் கூட தங்க சொல்லி நான் தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழுது ஃபீல் பண்ணேன். நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஹீரோவோட டவுட் இன்னும் கிளாரிஃபை ஆகலை. பாய் ஃப்ரெண்ட் கொலகாரம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் க்ரைம் ஹெட்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. க்ரைம் ஹெட்டை நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும் போல இருக்குது. ஸோ கால் பண்ணி ஒரு ஃபேவர்ன்னு கேட்க அவர் தான் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவராச்சே, அதுவும் ரொம்ப சிறந்த கைரேகை நிபுணர் வேற. உடனே அவர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு வராங்க நம்ம ஹீரோவோட. ஸோ நம்ம ஹீரோக்கிட்ட சொல்கிறாங்க, டே எல்லா எவிடன்ஸுமே அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக தான் இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா அந்த டம்ளர்லாம் அவன் க்ரீன் டீ குடிச்சிருக்கான், அதுவும் அப்போ தான் குடிச்சிருக்கான், அதில் அவன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அந்த டைமில் அவன் இருந்தான் அப்படிங்கிறத இது வந்து நோட்டீஸ் பண்ணுது. அதே மாதிரி செவத்தில் இருந்த ரத்தக்கரை அதுவும் அவனோட தான். ஸோ எல்லாமே வந்து ஒத்து போகுதேடா அப்படிங்கிறதுக்கு, இல்லை எனக்கு என்னமோ வந்து அவன் கொலகாரம் இல்லைன்னு தோணுது, ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சால் பாருங்களேன் அப்படிங்கிறப்போ இவரும் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஒரு வேலை பாய் ஃப்ரெண்ட் கொலகாரனாக இல்லாமல் இருந்து வேற ஒருத்தன் கொலை பண்ணுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தான்னா இந்த வீட்டுக்குள்ளே அவன் பதுங்கியிருந்திருக்கணும். அப்படின்னா எங்கே பதுங்கியிருப்பான், பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கபோர்டு இல்லைனா கட்டிலுக்கு கீழே ஈஸியாக பதுங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்று அஞ்சாறு ரூம் வச்ச பெரிய வீடு கிடையாது, ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடு. ஸோ வந்தவன் கட்டில் கீழே இருக்கணும், கட்டில் கீழே ஒழியறதுக்கு வாய்ப்பில்லை, கட்டில் ரொம்ப கீழே தனுவாக இருக்குது, ஒரு ஆள் ஒழிய முடியாது. அப்போ கண்டிப்பாக கபோர்டாக தான் இருக்கணுங்கிறப்ப கபோர்டு இல்லைங்க, அதுக்கு பலதில் ஸ்க்ரீன் போட்ட மாதிரி ஒரு கபோர்டு மாதிரி மேக் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது, அங்கே ஒரு இரும்பு கம்பி இருக்குது, ஸோ இதில் கைரேகை இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து கைரேகை கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படி நம்ம ஹீரோ க்ரைம் ஹெட்டை கூப்பிட்டுட்டு போய் இத்தனை வேலை பார்த்தது கேப்டனுக்கு தெரிய வந்து பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, இதே மாதிரி தான் பழைய டீம்லேயும் பண்ண அப்படி இப்படிங்கிறதுக்கு ஹீரோ சொல்கிறாங்க. இதை பாருங்கள், ஒரு குற்றவாளி குற்றத்தை பண்ணுனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை, அவன் குற்றம் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணிவிட்டு நீ தாண்டா குற்றம் பண்ணேன்னு ஒத்துக்க வைக்கிறது நம்ம வேலை கிடையாது. ஸோ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணலை, அவன் குற்றம் பண்ணலைன்னு எனக்கு தோணுது, அதனால தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்படி தாங்க, பூகம்பமே வந்தாலும் அப்படியே அசால்ட்டாக அமைதியாக எதிர்கொள்வார். அந்த சமயத்தில் க்ரைம் கேட்கிட்டு இருந்து கால் வருது, டே இந்த மாதிரி கைரேகை வந்து டெஸ்ட் பண்ணியாச்சுடா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் கிடைக்குது, ஆனால் அதில் பெருசாக யூஸ் கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல, இவங்க டேட்டா பேஸில் அது இல்லை. என்னடா இது எல்லாம் முட்டுச்சந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுறப்போ க்ரைம் கேட் வந்து சொல்கிறாங்க, இந்த பாரடா தம்பி எனக்கு உன்னோட வந்து டெடிக்கேஷன் அவ்வளோ பிடிச்சிருக்கு, சும்மா இவன் தான் குற்றவாளி நாலு ஆதாரம் இருக்குது அப்படின்னு இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக இறங்குற பார்த்தியா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி டீட்டெயில் அனலைஸ் தான் வேணும், அப்போ தான் நாளை பின்னு இந்த மாதிரி குற்றம் நடக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதனால் நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்ட்டுருக்கேன், அந்த டீமுக்கு நீ வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை ஃப்ரீயாக இருக்கிறோ படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அப்பொழுதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை, ஓன் கெட்டு புக்கையும் வாங்கி வச்சுக்கிறாரு. இங்கே சீனை அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல, பாய் ஃப்ரெண்ட் தப்பு பண்ணலேன்னு தெரியுது, பட் ஆதரம் எல்லாம் பாய் ஃப்ரெண்டுக்கு எதிராக இருக்குது. ஸோ அந்த இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கே கூப்பிட்டு போய் ஒரு பொம்மையை வச்சு நீ எப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணேன்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சு கழுத்தில் நினைக்கிற மாதிரி எல்லாமே வந்து இவங்க செட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு தலையெழுத்தேன் தான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்குற அந்த பொண்ணோட அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க, ஐயோ என் பொண்ணை கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டால பாய் ஃப்ரெண்டை ஜெயிலையும் போட்டுடுறாங்க, 12 வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் படிக்கிறாங்க. அப்படியே சில மாசங்கள் கடந்து போகுதுங்க. இப்போ 1999 அந்த சமயத்தில் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண பாய் அவன் டெலிவரி எல்லாம் முடிச்சுக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு சார் டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுக்குறான். அப்படி அப்பா குட் ஜாப், நீ பத்திரமா போய் பாட்டி மாமாவெல்லாம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனரும் சரி அவர் ஃப்ரெண்டும் அங்கே இருக்காங்க, இவனை மாதிரி ஒரு பையனை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையாக பேசிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் அப்படியே காதல் அசால்ட்டாக கேட்டுட்டு அந்த பையனும் அப்படியே வெளியே வரான். இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் தாங்க, ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். ஸோ பாட்டிமா கூட இருக்கான், பாட்டிமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபுட் டெலிவரி பாய் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க, என் பையன் இந்த பையன் மாதிரி ஒரு கால்வாசியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக பேசுறதில்ல. காதில் கேட்டுக்கிட்டே வந்த இந்த பையன் அப்படியே ரெட் கலர் கேப் எடுத்து தலையில் போடுவான் பாருங்க. இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட்டு, போட்டதோடு இல்லாமல் ஒரு இடத்துல போய் மறைவாக நின்றுக்கிட்டு அந்த பக்கம் வர்ற போகிற பொண்ணுங்களை நோட்டை விடுறான், முக்கியமாக தனியாக வந்துட்டு போகிற பொண்ணுங்களாக பார்க்குறான்.
அப்படி இந்த பையன் நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறப்போ சில பொண்ணுங்க தனியாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அதை பர்டிகுலராக ஒரே ஒரு பொண்ணை மட்டும் சூஸ் பண்ணுறான். அந்த பொண்ணும் வீட்டுக்கு போயிடுறா. அதுக்கப்புறமாக இவன் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு ரூமை வந்து லாக் பண்ணியிருக்கா, ஐ மீன் மெயின் டோரை லாக் பண்ணியிருக்கான். இவன் டோரப்ப எதை யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக திறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. திறந்ததுக்கப்புறமாக வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்கப்புறமாக அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி இங்கே எபிசோடு ஒன்று முடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு அதுதான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ எவனோ ஒருத்தன் கழுத்து நினச்சி கொலை பண்ணியிருந்தானே, பாய் ஃப்ரெண்டு தான் நாம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த பொண்ணு இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டோடு இங்கே எபிசோடு முடியுதுங்க. இவன் யார் என்ன அப்படிங்கிறதையும், உண்மையிலேயே இவன் தான் அந்த பொண்ணையும் கொலை பண்ணானா அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.